மகத்தீசாயினமோ ஓம் மகத்தீசாயினமோ ஓம் மகத்தீசாயினமோ ஓம் மகத்தீசாயினமோ ஓம் மகத்தீசாயினமோ அன்புள்ள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சங்கம் உலக நன்மைக்காக வந்த சங்கம். அப்போ மற்ற சங்கம்லாம் இந்த சங்கம் மட்டும் உலக நன்மைக்காக வந்த சங்கம். ஆகவே இந்த சங்க தொண்டர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள், வெளிநாட்டில் இருக்கிறார்கள், எல்லா தொண்டர்களையும் வணங்குகிறேன். இதுக்கு பொருள் உதவி செய்வர்களையும் வணங்குகிறேன். உலக மக்கள் அனைவரையும் வணங்குகிறேன். இப்போ நான் பசுக்கோடு இருக்கிறேன். ஏன்னா அடிக்கடி வரும்போதெல்லாம் பசுக்கோடு இருக்கான், பசு சாப்பிடவே மாட்டேறேன்னா சாப்பிடுவோம், ஒரு கஞ்சி தான் சாப்பிடுவோம். ஆனால் இந்த ஒரு வாரம் சரியாக உணவு இல்லை. எதுக்கு என் பட்டி கிடைக்கிறேன்னா, உலக நன்மைக்காகவே, உலக நன்மைக்காகவே, உலக நன்மைக்காகவே நாங்கள் விரதம் இருக்கிறோம். ஏன் உங்கள் விரதத்துக்கு உலகத்துக்கு என்னென்னா, நான் வேறு இல்லை முருகப்பெருமான புரிஞ்சுக்கணும். இப்போவே என்ன என் முருகப்பெருமானும் வேறே, நீ வேற இல்லைண்ணா, நானும் அவரும் ஒன்றே தான், நானும் அவரே ஒன்றே தான். என்ன காரணம் கேட்டான், அவன் தான் வாசி நடத்தி கொடுத்தான் எனக்கு. 1979 ஏப்ரல் மாதம் 24 அமாவாசை அன்று ராத்திரி 12 மணிக்கு இருக்கும் ஒரு ஒளி ஒடிவாக வந்தான் அவன். தகைத்து விட்டேன், யாரென்றே கேட்டேன், சொல்ல வேண்டிய அவசியம் என்ன. ஏன்னா யார் எடுத்துட்டோ பேசாதேன்னா ஒன்றே சார்ந்தான். இடங்களையும் பெண்களையும் ஏக்கினான், ஏக்கி புருவத்தை சேர்ந்தான். அவன் உள்ளே இருக்கிறான் போது 36 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 36 ஆண்டுகள் என் உள்ளே இருக்கிறான், உள்ளே இருந்தான் என்னை வழி நடத்துகிறான். ஆகவே அவன் வேறு, நான் வேறு இல்லை. ஏன் இப்போ அவ்வளோ பெரிய தலைவன் இந்த உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்னென்னா, அவன் பட்டற்ற மகான் ஆச்சே முருகன். பட்டற்ற முருகன் உலக நன்மைக்கு ஏன் வரணா? மனிதர்கள் ஆட்சியால் நடைபெறாது, இனிமேட்டு உலக ஆட்சி செயல்படாது. வருகிறான், உலக மக்களே வருவான் அவன். எதே அடிக்கடி வருகிறான், அவர் வந்து விட்டான், வருவான் வருவான் வருவான், இந்த ஆண்டே வருவான், வந்து விட்டான். என்ன காரணம், மக்களே பருவமடி தவறிவிட்டது, நீதி கிடைக்கவில்லை, மக்கள் அல்லற்படுகிறார்கள். சரியா, புலால் உண்றவன் அல்லற்படுகிறான், உயிர் கொடை செய்து புலால் உண்றவன் அல்லற்படுகிறான், அது அவன் விருப்பினது. மது சாப்பிடுகிறான், அவன் வேலை பயன். ஆனால் பண்புள்ள மக்கள் ஏன் துன்பப்படுகிறார்கள்? அதுக்கு தான் வருகிறான். உயிர் கொடை செய்ய மாட்டான், புலால் உண்ண மாட்டான், அன்னதானம் செய்வான். தினம் முருகா, தற்குநாதா, சாந்த சுரூபா, என் தந்தையே, என் தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரனே, தேவாதி தேவா, இந்த பாவி ஒரு பாறுபாடு சொல்கிறவன் ஏன்டா கஷ்டப்படுறேன்னா, கும்பமணியே தஞ்சன் தாயே, அகத்திய சாவயம் தாயினா, ராமலிங்க சாமியிலே இந்த பாவி ஏற்றுக்கொள்ள வேண்டும், மாணிக்க வாசகா இந்த பாவி ஒரு பார்வை போகிறப்பா, திருமண தேவா, அருணிநாதா, நக்கீர பெருமானே, கட்சி போலையா, போக மகர்ஷியா, புஜண்ட மகர்ஷின்னு சொல்லணும், ஏன் துன்பம் வந்துனா? அவர்களுக்கு துன்பம் வரக்கூடாது. ஏன் முருகன் வருகிறான், ஏன் முருகன் வருகிறான், பண்புள்ள மக்கள் காப்பாற்றுவதற்காக வருகிறான். அப்பியப்பட்ட தலைவன், ஆற்றல் பொருந்திய முருகன், 1000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னே வந்தான். 1000 கோடி ஆண்டுகளுக்கு முன்னே ஏன் மனிதன் சாக வேண்டும், அதுக்கு என்ன காரணம் என்று ஆராய்ந்து பார்த்து, அதுக்கு காரணம் பூச்சி காட்டியக்கந்தான். அதுதான், அதை லயப்பட்டால் அவன் சாக மாட்டான் அறிந்த மகான் முருகன் அவன். சரி, மூச்சு மூச்சு காட்டு லசப்பட்டால் என்ன, அவன் லயப்பட்டால் அடங்கினால் உடம்புல இருக்க ஆம்பத்தியம் நீங்கும். காமத்தேகம் நீங்கும் வரையில் ஒருவனுக்கு அறிவான் தெளிவு இருக்காது. நமது ஆசான் காமத்தை வென்ற முருகன், நமது ஆசான் முருகன் கோபத்தை வென்ற முருகன், நமது ஆசான் முருகன் பொறாமை வென்ற முருகன், நமது ஆசான் முருகன் தாய்மகுல கொண்ட முருகன். நமது ஆசான் எதையும் செய்வான், நமது ஆசான் முருகன் எதையும் செய்வான், ஆணை பெண்ணாக்குவோம், பெண்ணை ஆணாக்குவோம். அன்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் ஆற்றலை. தாயே முருகா, நான் பாவிதான் தாயே, நீயோ புண்ணியவான். இந்த புண்ணியவானை நீயோ புண்ணியவான், நான் பாவிதான் என்பது ஊரெறிந்த விஷயம். நான் பாவிதான் தாயே, நீயோ புண்ணியவான், கருடை கொண்டு என்னை பொறுப்பாக இருப்பார். பார்த்தால் அவன் பார்வைப்பட்டால் அந்த கருணைக்கு ஈடு இல்லை, செத்தவன் எழுபான். அந்த வல்லமை முருகனுக்கு உண்டு. இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கு, நீங்கள் ஒரே ஒரு நாளைக்கு முருகா எதுக்கு என கூப்பிட்டேன்னா, வேறு ஒன்று வேணா ஐயா, உன்னை தினமும் திரவுடி திருவுடி பூசிக்கணுப்பா, பூசித்து ஆசி பெற அருட்சி தாயே, அது ஒன்று இருந்தால் போதப்பா,
கொடாட கோடி பாவங்கள்லாம் தீர்ப்பா. தான் என்ற குடும்பம் தீர்க்க மாசான் தர்மத்தின் மொழி சொல்லி கருணை பண்ணான். அவன் தான எவ்வளோ பாவத்து வந்தான் சரி, ஆனால் நம்பணும் இல்லையா? நம்ப முடியாதவனே, அவ்வளோ பெரிய வல்லமை. அப்பா அந்த இடமே அவன் வந்தால் ஒரு கோடி மைலுக்கு வச்சு தெரியும். அப்பா அப்பா பாட்டாது முருகப்பெருமான் வெய்ய வந்து அது ஒரு கோடி மைலுக்கு வச்சு தெரியுமா? அப்படியே பொண்ணுடைய வரும் அந்த இடமே ஒரு கோடி மைலுக்கு. அடே அப்பா, இல்லை இல்லை இல்லை, பல்லாயிரம் கோடி அண்டைகளுக்கு அப்படியே வரோம்னா. ஏ அப்பா 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 அப்பா, ஏ ஒரு கோடி மைல் அதுக்கு அடுக்கடா, பல்லாயிரம் கோடி அண்டைகள் அப்படியே ஒளியாக மாறும். அந்த ஒளி பிரகாசம் அந்த செவ்வொளி பொன்னிறமாக இருக்கும். அந்த பொன்னிற ஒளி பல்லாயிரம் கோடி அப்படியே பரவும், அப்படியே ஒடுக்குவான். தம்பி என்னடா, மகனே என்ன ஏ தாயே, உனக்கு இப்படி எப்போ இது வரல ஒன்றில்லடா? உயிர் கொலை செய்யாதிருந்தேன், புலால் உண்ணாதிருந்தேன், எல்லா உயிரும் அன்பு கட்டண்டா, எல்லா உயிரினை வாழ்த்துச்சு. கொல்லான் புலாலை மறுத்தானை கைக்குப்பி எல்லா உயிரும் தொடர்ந்தான். பா வள்ளுவன் சொல்வான், உயிர் கொலை செய்யாமல் புலால் உண்ணாதிருக்கிற மாதிரி எல்லா உயிர் கை கூடான். முருகப்பெருமான் ஜீவத்தேவிக்கு தலைவன், முருகப்பெருமான் ஜீவத்தேவிக்கே தலைவன். அவன்தான் தாய்மை குணம் உள்ளவன், அவனை கூப்பிட்டா போகுது. ஒரு முறை உலகத்தில் உள்ள மக்களே, முருகா தற்குருநாதா சாந்த சொரூபா என் தந்தையே என் தாயனா, ஏற்கனவே கூப்பிடுனா, இனி நான் பிறவாதிருக்க அருள் செய்ய வேண்டும். நான் பிறக்கக்கூடாது, பிறந்தால் இறக்கக்கூடாதுண்ணா. யாரா கேட்பா? இனி நான் பிறவாதிருக்க வேண்டும், இனி நான் பிறவாதிருக்க வேண்டும், பிறந்தால் இறவாதிருக்க வேண்டும். அதுக்கு நீ தான் அருள் செய்யணும். இந்த வாய்ப்பு நீ பெற்றிருக்கிற முருகா, ஆற்றல் புரிந்தி என்னையே என் தந்தையே நீ பெற்றிருக்கிறாய், அதை நான் பெற வேண்டும். நீ பெற்ற பேரின்பத்தை அடியேன் பெற வேண்டும். அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தா போதும். அது ஒன்றும் வேண்டாப்பா, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்டவர்னா. ஒரு விரும்பினால், ஒருவன் விரும்பினால், ஒருவன் விரும்பினால் இனி நான் பெறவாதிருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன ஓயண்ணா, உன் திருவடியை மறவாதிருக்க வேண்டும். இனி நான் பிறவாதிருக்க வேண்டும், நான் பிறவாதிருக்க வேண்டும், நான் பிறவாதிருக்க வேண்டும், உன் திருவடியை நான் மறவாதிருக்க வேண்டும். அது ஒன்று தாழ்வு என்னையே காரணம், குடும்பம் ஒன்னே என்ன அவள் இருக்குவா அவனே, அவனுக்கு உனக்கு எவ்வளோ தூரம்னா, பல்லாய கொடி வயிற்கு அப்பாடு இருக்கிறவன். அப்படி உள்ளவனே எப்படி என்ன, ஒரே முறை நான் பாவிதான் தாயே, நீயோ புண்ணியவன் ஐயா. இந்த பாவி ஒரு பார்வைப்பார் தாயே, நான் பாவிதான்ப்பா, நான் பாவிதான்ப்பா, பாவிதான் தாயே, நீயோ புண்ணியமா, என் மீது கொஞ்சம் கருணை கட்டணா. ஆனால் பாப்பா 60 ரூபா பாப்பா ஆரம்பத்தில், அடைய எல்லாம் உடம்பெல்லாம் சொறி பிடிச்சிருக்கடா. ஆமாப்பா, நான் செஞ்ச பாவம் யான் என்று குருவு கொண்டேன். பொருள் பொற்று காரணமாக, பொறாமை காரணமாக, பஞ்சைக்கு காரணமாக நான் பாவம் செய்தேன். ஆனால் என்னை பார்க்கும்போதே உனக்கு 60 ரூபா இருக்கும். ஆனாலும் உன்னை கை கூப்பிடுறேன், கரங்குவார் உண்மையில் கொண்டு வரணும்னா. வணங்குகிறேன் வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ளுப்பா. எத்தனையோ பாவிகள் அருள் செய்திருக்கிற நீ, நான் வேறு ஒன்று வேண்டாப்பா, உன்னுடைய ஆசி அருளியை நான் கொள்ளடிக்க அருள் செய்யும் தாய். ஆஹா ஏண்டா, என் ஆசியை பற்றி என்ன கொள்ளு. ஆனால் இவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள மனிதன், ஆற்றல் புரிந்த மகான் முருகா எனவோர் தரமோதடியார் முடிவேல் இரையாற்றுனா. ஒரு முறை முருகான்னு சொல்கிறதுக்கு வாய்க்கிறது இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவ்வளோ பெரிய வல்லமும் தமிழ்நாடு தான் பிறந்தானவே, இந்த தமிழ்நாடு பிறந்திருக்கான். ஆனால் இப்போது கேட்டுக்கொள்ளுங்கள், வருங்காலத்தில் ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, ஓம் சரவண ஜோதியே நமோ நமன, அதுதான் நிற்கும் உலகத்தில். இந்த ஒளி இந்த சத்தம் பல்லாயிரம் கூட அண்டைகள் கேட்கும். ஆக வருங்காலத்தில் அகத்திய சன்மா சங்கம்தான் உலகத்தை ஆளும். இது அடிக்கடி தான் இந்த சங்கம் உள்ள தொண்டர்கள் பொறாமை இல்லாதவர்கள், இந்த சங்க தொண்டர்கள் பேராசி இல்லாதவர்கள், இந்த சங்க தொண்டர்கள் பொருட்பொட்டு இல்லாதவர்கள், இந்த சங்க தொண்டர்கள் ஜாதி தீவிரம் இல்லாத மக்கள், இந்த சங்க தொண்டர்கள் தாய்மை உள்ளவர்கள். ஆகவே இந்த சங்கம் வந்தால், இந்த சங்கம் ஆட்சிக்கு வரும், எப்போ வரும்னா, அட இந்த வருஷம்லாம் 6 மாதம் ஒரு வருஷம் ஆகலாம், அது போத்தில் வரும். அகத்திய சர்மா சங்கம் தான் உலகத்தை ஆளும்.
அகத்திய சன்மாசங்கத்தான் உடைத்தாலும் பாருங்கள் பாருங்கள், உலக மக்களை காப்பாற்ற வருகிறோம், உலக மக்களை காப்பாற்ற வல்லமைகளுக்கு உண்டு. யார் என்ன? எனது ஆசான் முருகப்பெருமான் ஆசியால், எனது ஆசான் அகத்தியசன் ஆசியால், எனது ஆசான் மகான் மாணிக்கவாசன் ஆசியால், எனது ஆசான் ராமலிங்க சனமக ஆசியால், எனது ஆசான் நக்கீர பெருமான் ஆசியால், எனது ஆசான் முருகனின் ஆசியால் வருவோம், வருவோம். இந்த சங்கம் உலகத்தை ஆட்சி செய்யும் பண்புள்ள மக்கள் இங்கு ஆட்சி, புல மக்கள் ஆட்சி அவர்கள் தெரிஞ்சது. ஆனால் அவர்கள் மனிதர்கள், அவர்கள் மனித இப்போ ஆளுகின்ற மக்கள் மனிதர்கள். வருகிறான் நமது சங்கம் அன்பர்கள் தேவர்கள் ஞானிகள். இப்போ புரிந்து கொள்ளுங்கள், அகத்திய சமமாக தொண்டர்கள் ஞானிகள், அவருக்கு மரணம் இல்லை. என்னடா அது இவ்வளோ பெரிய வாய்ப்பு பெற்று? ஆமாம், எல்லா ஒவ்வொரு தொண்டர்களும் பல தொன்மத்தை தொண்டு செஞ்ச மக்கள், அவரெல்லாம் முருகட்டு முருகனுடைய ஆட்சி பெற்றவர்கள். ஒன்றும் இல்லையா, சாதாரண கை நாட்டாக தான் சரி. முருகா நான் பாவிதாப்பா, அது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், இந்த பாவி ஏற்ற செய்யணும். ஒரு ஒன்றுமே உன் திருவடி பூசி ஆசி வரணும் சொன்னால் போத்து அப்படியே பிடிச்சிக்க சரி. அருள் சரியா அது முருகப்பெருமான் என்று சொன்னால் அருள் சரியா பிடிச்சா விட மாட்டான். நோக்கம் இனி பிறவாதிருக்க வேண்டும், இனி பிறவாதிருக்க ஒரே லட்சியம், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்டும்னா ஒருத்தன் விரும்பினால் இனி பிறவாதிருக்க வேண்டும். அதுக்கு உள்ள தூய்மை அவன்தான் சிவன். போதன் தர்மங்கள் புண்ணிய நந்தியை போதன் நினைவித்து புண்ணியனார் ஞானி. அத்தனை பேரும் புண்ணியம் வந்தான், யாரும் பாவி நினச்சிடாதீங்க. பாவிக்கு வாசி வசப்படாது, பாவிகளுக்கு வாசி வசப்பட அவன் தர மாட்டான், வாசி நடத்திட மாட்டான். வாசி நடத்தி தருவாண்டி ஒரு வாசியில் வருவான்னா அவ்வளோ வல்லமை. ஏன்னா ஒரு நொடியில் பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் அப்படி பரவான். ஒரே கேட்டு இன்னும் உதைக்கு இன்னும் வச்சுக்க இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு ஒரே வார்த்தை, முருகா ஓம் சரவண ஜோதிய முருகா சொல்லுங்க. முருகா 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 எதுக்கு என்ன கூப்பிட்டுக்கப்பான்? வேற ஒன்றுப்பா, என் சிந்தையின் செயலும் அந்த வழியெடுத்தப்பா. இன்று முதல் கனவிலும் பிற உயிருக்கு திங்கி செய்ய மாட்டேன். விஷ சிந்துக்களாலும் துஷ்ட சிந்துக்களாலும் பேய் பூதகன்களாலும் கைவர்களாலும் பகைவர்களாலும் வஞ்சகர்களாலும் அரசாங்கத்தாலும் யானென்ற கருவத்தாலும் வேறு வேறு வகையால் எந்த இடையூறு அடியடிக்க இடையே வரக்கூடாது. நான் பிற உயிருக்கு கனவும் திங்கி செய்யக்கூடாது, அதுக்கு நீ தான் செய்யணும். அப்போ சிந்தை செயல் சொல்லுமா இந்த வழியெடுத்த வேண்டும் எனக்கு. நீ என் செயல், நீ என் சிந்தை, எனது பார்வை அனைத்து நீயாக இருக்க வேண்டும். இன்று முதல் நான் உனக்கு திருப்படி கொத்துடிவாகிறேன் என்று சொன்னி வணங்கினால் நிச்சயம் அவனுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே அவன் எதிர்பார்க்கிறான் மக்களிடம் அப்படி அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே இந்த சங்கம் மறுபடி சொல்கிறேன், நம்புங்க எங்களே. என்னடா வயசு 80 ஆச்சு இவன் போட்டுக்கிட்டு கதை வச்சுருக்காண்ணா? ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்திருக்கோம் 80 வயசு யாரையும் பேச பட்டு இப்போ சாப்பிட ஒரு வாரமாக சாப்பிடல, எப்போ வர பார்த்தாலும் பார்த்து சாப்பிட்லே சாப்பிட்லண்ணா. ஏன் வயசு 80 எப்படி ஜீர்ணாகும்? ஜீர்ணாகவும் சாப்பிடக்கூட சட்டம் உலக நன்மைக்காகவே நான் பட்டியிருக்கேன், விருதம் இருக்கிறேன். ஆகவே உலக நன்மைக்காக வந்த சங்கம் அகத்திய சன்மாக சங்கம், உலக நன்மைக்காக வந்த சங்கம் தான் அகத்திய சன்மாக தொண்டர்கள். ஆகவே இந்த சங்கத்துக்கு உள்நாட்டு அன்பர்கள் வெளிநாட்டு இருக்கிறார்கள், அவர் நீடு வாழ்ந்து வாழ்த்துகிறேன். உலக மக்கள் அனைவரும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் என்று அவர் திருவடி வணங்கி வாழ்த்துக்கிறேன் என்று சொல்லி இதனை பேசக்கூட நினச்சேன். அவர் அன்பர் கேட்டார் முருகானந்தன், ஒரு 5 நிமிஷம் பேசினார். ஐயா கா நேற்று உங்களுக்கு தெரியும் ஐயா, நேற்றுலேருந்து சரியாக சாப்பிட்லையா, ஒரு வாரமாக சரியாக சாப்பிடுனேன், சரியாக சாப்பிடாட்டி கடவுளத்தை சாப்பிடாமட்டேன்னு சொல்லிட்டு வர்றார். ஆகவே அன்பர்கள்லாம் எதிர்பாருங்கள், மறுபடி சொல்கிறேன், இன்றைக்கு தேதி 2 ஜூன் மாதம் 2 சொல்கிறேன், எதிர்பாருங்கள் சங்கம். இந்த சங்கம்தான் உலகத்தை காப்பாற்றும், இந்த சங்கம்தான் உலகத்தை காப்பாற்றும், இந்த சங்கம் தான் உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ. 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 முருகா முருகா சத்குருநாதா சத்குருநாதா சாந்த ஸ்வரூபா சாந்த ஸ்வரூபா என் தந்தையே என் தந்தையே எனது தாயே எனது தாயே தயவுடைய தெய்வமே தயவுடைய தெய்வமே தயாபரணே தயாபரணே தேவாதி தேவா தேவாதி தேவா நாச்சிக்கு தொண்டு செய்ய அருள் செய் தாயே உன் ஆட்சிக்கு தொண்டு செய்ய அருள் செய் தாயே நாச்சிக்கு கீழ் தொண்டு செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுத்தாயே உன் ஆட்சிக்கு கீழ் தொண்டு செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுத்தாயே முருகன் ஆட்சி வந்து எப்படி இருக்கட்டா? ஐயோ அது ஈடு இல்லையா?
முருகன் ஆட்சிக்கு வந்தால் என்ன ஏற்படும் உலகத்துனா அன்புள்ள மக்கள் அமைதியாக வாழணும், எந்த பிரச்சனை இருக்காது, திருட்டு இருக்காது, அங்கே திருட முடியாது யாரும். பாப்பாப்பா அவன் ஆட்சிக்கு வந்தால் பருவமழை ஒழுங்காக பெய்யும், வரப்போது இந்த ஆண்டிலே ஆரம்பிக்கிறான் முருகப்பெருமான், பருவமழை பெய்யும், எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் மட்டும் பாதிக்கப்படுவார்கள், அவன் தினம் கறி சாப்பிட தண்ணி போடுவான், அவனுக்கு தினம் பிற உயிருக்கு சிகிச்சை, அவனுக்கு போய் திரும்ப இருக்கும். ஆனால் பண்புள்ள மக்கள் அமைதியாக வருகின்ற காலம் வந்து விட்டது. இந்த ஆண்டு பருவமழை பெய்யும், நாடு செழிக்கும், இந்த வாய்ப்பு முருகன் வந்த நடக்குது. ஆசா ஒரு ஓம் சரவண ஜோதியே நமோ நமோ, 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 ஆசிவா.